ஃப்ரண்ட் வியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச் திக்னஸ் வரும் உங்களுக்கு. டோர் வந்து பார்த்தீங்கன்னா 88 mm, குறைஞ்சது ஒரு 4 இன்ச் பக்கமாக டோரோட திக்னஸே வந்துடும். நீங்கள் வுட்டு லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்து பண்ணுறது பாசிபிள் கிடையாது. உங்களுக்கு வெளியில் யார் இருக்கிறா என்னன்றது ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நெசசரியாக இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்க, எடுத்தவொடனே ஓப்பன் பண்ண வேண்டிய நெசசரி இருக்காது. ஓகே ஓகே. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் இருக்கிறாங்க, வயசாக லேடிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யாராவது நியூவாக பர்சன் திறந்து பார்த்துக்கலாம். ஒரு சேஃப்டி ஷீல்டு பேக்கிங் ஓப்பன் பண்ணால் உள்ளங்கிற கீ பேட்டனே கஸ்டமருக்கு தெரியும். இந்த கீயை ஒரு தடவை போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பழைய கீ எல்லாமே டீஆக்டிவேட் ஆயிடும், மறுபடியும் ஒர்க் ஆகாது. நான் ஒரு பார்த்து பார்த்து வீடு கட்டிட்டு இருக்கோம். அந்த வீட்டுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேஃப்டின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் தான் சேஃப்டிக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். அந்த வகையில் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் சேஃப்டியா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டீலுக்கு நீங்க போகலாம். ஸோ ஐலீஃப் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேலத்தில் இருக்க ஒரு ஷோரூம் வந்திருக்கும். இவங்க வீட்டுக்கு தேவையான பெட்ரூம் அண்ட் மெயின் டோரோட டோர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் விண்டோஸுமே ஸ்டீல்ல கொடுக்குறாங்க. அதுவும் மெயின் டோர்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் அண்ட் பேட்டர்ன் வச்சிருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப ஒரு யூனிக்கான பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பா இது உட்டன் டோர் அப்படின்னு தான் நினைக்கும். அப்புறமா நம்ம வந்து கேட்டாலும் தெரியும் இது வந்துட்டு ஒரு ஸ்டீல் டோர் அப்படிங்கிறது. பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படிதான் தெரியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. நீங்க வீடு கட்டுறீங்க இல்ல வீட்டுல வந்து இந்த மாதிரி டோர் போற போறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்க போது. வீடியோ முழுவதுமா பாருங்க. நீங்க பாத்துட்டு சிவில் இன்ஜினியர் சிம்பிள் தமிழ் நான் ஆகிலம். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஐலீஃப் டோர்ஸோட நிசார் அகமத் சார் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ சார். ஸோ ஐலீஃப் டோர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் நோன், அதே மாதிரி 2005 இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 17 வருஷமா இந்த கம்பெனி இருந்துட்டு இருக்கு. ஸோ ஐலீஃப் டோர்ஸை பத்தி நீங்க சொல்லுங்க, என்னென்னலாம் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, உங்களோட யூனிக் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்கு? நம்ம ஐலீஃப் டோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அத்தனையுமே கவர் பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர், பெட்ரூம் டோர், பால்கனி டோர்ஸ், பாத்ரூம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் டோர்ஸ், விண்டோ பார்த்தீங்கன்னா ஜிஐ விண்டோஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே நம்ம ஐலீஃப்ல இருக்கு. ஸோ இதை தாண்டி ப்ரீமியம் செக்மெண்ட்டா எதாவது தனியா வச்சிருக்கீங்களா? ப்ரீமியம் செக்மெண்ட் இதுலயே வந்து பிரீமியம் வந்து கால்வ அலுமினியம் டோர்னு சொல்லுவாங்க. கால்வனைஸ்டு பிளஸ் அலுமினியம். ஓகே. ஓ, அலுமினியம் மிக்ஸ்டு. அலுமினியம் மிக்ஸ்டு. அப்படி இருக்கும்போது இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ரஸ்ட் ப்ரூஃப்க்கு வந்து இன்னுமே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஓகே. டோரோட திக்னஸ், இந்த ஷீட்டோட திக்னஸ் எல்லாமே அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜிஐ டோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1.2 mm திக்னஸ், 1.6 mm திக்னஸ். அடுத்தது கால்வலியம் டோர் போயிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 2 mm திக்னஸ்ல இருந்து இருக்கும் போது டோரோட ஹெவி வந்து அதிக ரொம்ப அதிகமா இருக்கும். சோ உங்களோட பிரீமியம் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அலுமினியம் பேஸ்ல. ஐ திங்க் வந்துட்டு ஐலீஃப் டோர்ஸ்ல மட்டும்தான் அலுமினியம் பேஸ்ல டோர்ஸ் இருக்கு. மிச்சம் எல்லாமே வந்துட்டு ஜிஐ பேஸ் டோர்ஸ் மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. பொதுவா நம்ம வந்து வீட்டுக்கு மெயின் டோரா இருக்கட்டும், பெட்ரூம் டோரா இருக்கட்டும், மரத்துல தான் பயன்படுத்தும். இதை தாண்டி நான் வந்து ஸ்டெயின் டோர்ல போடணும் அப்படின்னா என்னென்ன காரணங்கள் சொல்ல முடியும்? மரம் மோஸ்ட்லி எல்லாருமே மரம் தான். உங்க வெயில் காலத்திலே ஆகட்டும் டோர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது, சுருங்குறது, இந்த பிரச்சனை எல்லாம் வுட் டோர்ல கண்டிப்பா வரும். இந்த ஸ்டீல் டோரை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை 100% நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து எனக்கு இந்த பெயிண்டோட குவாலிட்டி வந்து நான் பார்த்தேன். ஒரு வித்தியாசமான ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த பெயிண்ட் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா HTPT சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மேட் பினிஷோட ஹீட் டிரான்ஸ்மிஷன் பெயிண்டிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு அந்த டெக்னாலஜியில் இருக்கும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபேட் ஆகாது. அதிகமாக வெயில் இருக்கிறதுனால ஏதாவது பெயிண்ட் ப்ராப்ளமோ இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா வாரண்டி எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ வாரண்டி வந்து எவ்வளவு கொடுக்குறீங்க? ஒரு விஷயத்துக்கு ஐலீஃப் பிராண்ட பொறுத்த வரைக்கும் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த லாக்கிங் சிஸ்டத்துக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். என்ன கம்ப்ளைண்ட்னாலுமே கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குது, இல்ல டைரக்டா தமிழ்நாடு பூரா நம்மளோட ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் எடுக்கிறோம், வேற ஊர்ல கம்ப்ளைண்ட் இருந்தாலுமே வந்து அட்டன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட நெட்ஒர்க்கிங் இருக்குது. அடோர பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே 5 இயர்ஸ் கம்ப்ளைண்ட், இப்ப லாக் இந்த லாக் கம்ப்ளைண்ட்னா ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க எந்த பேவும் பண்ண தேவையில்ல, இன்க்ளூடிங் வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கு ஆகட்டும், சர்வீஸ்க்கு எதுக்கும் பே பண்ண தேவையில்ல. செகண்ட் திங் என்னன்னா ரஸ்ட். ரஸ்ட்ன்றதே நம்ம டோர்ல 100% வராதுன்னு சொல்லிட்டேன். அந்த கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. மற்றபடி வேற கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு இந்த டோர்ல ஒன்றும் கிடையாது. ஸோ இன்னொன்று வந்துட்டு இந்த ஃப்ரேம் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட் வந்து நிறைய கொட்டுவாங்க. சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவாங்க கான்கிரீட்டே வச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுனால வாரண்டி ஏதாவது ப்ராப்ளம் வருங்க. சிலர் வந்து போட்டதுக்கு அப்புறமா இது போட்டதுனா வாரண்டி கிடையாது, இது போட்டால் வாரண்டி இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ முன்னாடியே சொல்லிடுங்க, இந்த மாதிரி எது ப்ராப்ளம் பண்ணாலும் வாரண்டி ஏதாவது இருக்குங்களா இல்லையா? சார், அதுக்கும் வாரண்டிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம ஃபிக்ஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி
கம்பெனி சைட்ல இருந்து நாம தான் வந்து பண்ணி கொடுக்க போறோம். ப்ரொஃபஷனலா ஸ்டாஃப்ஸ் வந்து தான் பண்ணுவாங்க. அவங்க ஃபிக்ஸிங் பண்றாங்கன்ற போது செகண்ட் வாரண்டில எந்த கம்ப்ளைண்ட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஃபுட்ல வந்து பாத்தீங்க நிறைய கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3x7 எந்த டோர் சைஸ் கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும். ஸ்டீல் டோர்ல கஸ்டமைசேஷன் இருக்கா? அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு ஸ்டீல் டோர்ஸ்ல? சார், ஸ்டீல் டோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாடல்ஸ் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 50+ மாடல்ஸ் இருக்குது. இந்த 50+ மாடல்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி இதுலயே மேட்ச் ஆயிரும் ஏதோ ஒன்று அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது புதுசா இதுல அவங்களுக்கு தகுந்த பேட்டர்ன்ஸ் வருமானது நெசசரி இருக்காது கண்டிப்பா. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டா போகும்போது சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு இடத்துல 3 வச்சிருப்பாங்க, 4 வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த டோர் பாத்தீங்கன்னா GI 66 மாடல். இந்த டோர் வந்து மிடில் ஓபன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 4 டோர். இதோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டோரோட ஃப்ரேமோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது இப்ப நம்ம 3/4 செவர் வைப்போம், 1/4 செவருப்பாங்க. அந்த 1/4 செவருக்கு டோட்டலாவே கவர் ஆகிற மாதிரி. ஓகே. அதாவது ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தோம்னா டோரே வந்து பாத்தீங்கன்னா உள்ள போன மாதிரி இருக்கும். பேக் சைடு வாலுக்கு வந்து ஃபுல்லா ஒரே ஈவனா இருக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் திங் இதுல பாத்தீங்கன்னா 180 ஓபன் வந்துடும். இப்ப டோர் வந்து ஒன் டோர் ஃபுல்லா வுட் டோர் எல்லாம் பண்ணீங்கன்னா நேரா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 180 இன்ச்சஸ் கொடுத்துருக்கறதுனால ஃபுல்லாவே ஓபன் ஆயிருக்கும். ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் தான். நம்ம பொது ஒரு டோர் இருக்குன்னு நம்மளால ஒரு 120 வரைக்கும் பண்ண முடியும். 160, 180 ரொம்ப வைடி. அப்படியே டோட்டலா பண்ண முடியும். GI 66 மாடல் வந்து மிடில் ஓபன், மிடில் ஓபன். சோ ரெண்டுமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கும், மிடில் ஓபன், மிடில் ஓபன். இதுல வந்து பாத்தீங்கன்னா JP 02 அப்படின்ற மாடல். இதுவுமே 4 டோர் தான். 3 இந்த டோர், 1 வந்து ஸ்டேபிளா ஒரு டோர் இருக்கு. ஸ்டேபிளா இருக்கும் ஒரு டோர் வந்து 3 ஓபன் ஆகும். இதுவுமே ஸ்டேபிள் கிடையாது, நம்ம வேணும்னா தேவைப்பட்டோம் இதை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் இப்போ இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 திக்னஸ் வந்துருது. ஃப்ரண்ட் வியூ பாத்தீங்கன்னா ஒரு 4 திக்னஸ் வரும் உங்களுக்கு. டோர் வந்து பாத்தீங்கன்னா 80 குறைஞ்சது ஒரு 4 பக்கமா டோரோட திக்னஸே வந்துடும். நீங்க உட் லெவல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்து பண்றது பாசிபிள் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மல்டி லாக் சிஸ்டம், மல்டி லாக் சிஸ்டம் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த லாக்கிங் சிஸ்டம் வேடா இருக்கு சார். இது வந்து சி டைப் லாக்கிங் சிஸ்டம். அது அந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படியே கவர் பண்ணி நம்ம வீட்டுக்கு பூட்டு போடுற மாதிரி. ஆமா, டோட்டல் லாக் ஆயிரும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் லாக்கிங் ஆயிடும். சோ டோட்டல் எவ்வளவு சிஸ்டம் இருக்கு சார்? மேல ஒன்னு இருக்கு, மிடில் ஒன்னு இருக்கு, கீழே ஒன்னு இருக்கு. டோட்டல் இந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா 16 லாக் ஆகும், 16 லிவர்ஸ் லாக் ஆகுது. 3 டைரக்ஷன், 3D சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஓகே. டாப், மிடில், டவுன். கூட இந்த டோர் வந்து புதுசா ஐலீஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண டோர். புதுசா ஒரு ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங்ல ஒரு தீமா பண்ணுவாங்க. ஒரே கலர்ல ஒரு தீமா பண்ணுவாங்க. அது உடன்ல அவங்களுக்கு மேட்ச் ஆகாத டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் யூனிக் கலர்ஸ்ல வந்து கண்டிப்பா நிறைய செலக்ட் பண்ணி கலர் இதுல மாத்திங்க இருக்கு. நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த டோர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 டோரு,
இதுல வந்து கொடுத்திருக்கிற சைடுல ஒரு அடி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் வந்துடும். ஓகே ஓகே, இந்த டஃபன் கிளாஸோட வந்துடும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே கிளாஸ் இருக்கு, கிளாஸ் வந்துடும். இது வந்து பிக்சடா கொடுப்பாங்க, உட்ல கொடுக்கும் போது பிக்சடா இருக்கு. நம்ம கிட்ட என்னன்னு பாத்தீங்கன்னா இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓ ஓகே, தேவைப்பட்டா இதையுமே ஓபன் பண்ணிக்கலாம் டோரா. ஓகேங்க சார, இப்போ 4 ஃபீட் வைட் வேணாலும் ஓபன் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த 1 ஃபீட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பேட்டர்ன்ஸுமே நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து இது எல்லாமே உள்ள பாத்தீங்கன்னா ஸ்டீல் ராட், சேஃப்டி பர்பஸா ஸ்டீல் ராட்ஸ் யூஸ் பண்ணிருக்கிற எஸ்எஸ் ராட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே லீக் ப்ரூஃப், இப்போ கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்றப்போ லீக் ப்ரூஃபா இருக்கணும். இப்போ லாக்கிங் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு உட்டன் டோர் போட்டாலே அதிகமாக பார்ப்போம், இது போடுறதே சேஃப்டிக்காக தான். அப்படிங்கிறோட லாக்கிங் சிஸ்டம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறது முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கீ ரொம்ப முக்கியம். ஏன்னா கீ வந்துட்டு மிஸ் ஆகிடக்கூடாது. இல்லை எத்தனை கீ நீங்கள் கொடுக்க போறீங்க இந்த மாதிரி திங்ஸ். இந்த கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது 8 கீ கொடுக்குறோம் டோட்டலாக. 3 வந்து பிரைமரி கீ, 5 வந்து செகண்டரி கீன்னு சொல்லுவாங்க. இது வந்து சர்வீஸ் பர்பஸ்க்காக. ஆக்சுவலி இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த மெயின் கீயை வந்து நம்ம கொடுத்தா வீட்டுக்காரங்களே வச்சிருக்க மாட்டாங்க. இதை ஒர்க் பண்ணுற யாராவது வச்சிருப்பாங்க, ஒரு கீ மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த கீ யூஸ் பண்றதுக்கு ரெஃபர் பண்ணனும். ஓகே, இது முடிஞ்ச உடனே இப்ப வீட்டு குடியேறாங்க கஸ்டமர் அப்படின்ற போது இந்த பேக்கிங் கூட ஓபன் பண்ணாம தான் இருக்கும். சீல்டு பேக்கிங் ஓபன் பண்ணாம உள்ளங்கற கீ பேட்டர்னே கஸ்டமருக்கு தெரியும். ஓகே, இந்த கீயை ஒரு தடவை போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பழைய கீ எல்லாமே டீஆக்டிவேட் ஆகிடும், ஒர்க் ஆகும், மறுபடியும் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு, யாராவது எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணாலும் பண்ண முடியாது. இந்த கீ மட்டும் தான் பண்ணணும், இந்த கீ மட்டும் தான் மறுபடியுமே. அதனாலதான் சீல்டு பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இப்ப கீ ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணா உங்களை நியூ கீ ரெடி பண்ண. கீ ப்ராப்ளம் அப்படின்னா கீ ஓபன் ஆகல அப்படின்னா வாரண்டியில கிளைம் ஆயிரும் நமக்கு. அது கம்ப்ளைண்ட்ன்ற கண்டிஷன்ல நாமளே வந்து எல்லாம் புதுசா கேசட் மாத்தி கொடுத்து புது சிஸ்டம் புது கீ எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம், அது வாரண்டியில வரும். ஒருவேளை கீ மிஸ் ஆயிருச்சு, கீ தொலைஞ்சிருச்சுனாலுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா
இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணி கொடுத்துக்கறாங்க இப்போ. ஓ ஓகே. இப்போ டிஜிட்டலைஸ்ன்றது போது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே ஒண்ணு இன்சைட் வந்துடும். இந்த இன்சைட் நீங்க எங்க வால்ல பிக்ஸ் பண்ணுவோம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமரா வந்து இந்த வியூ ஃபைண்டர் இடத்துல வந்துடும். அப்படி இருக்கும்போது அக்யூரேட்டா இன்னும் வந்து யார் வெளியில நிக்கிறா, டோர் ஓபன் பண்ணாமலே நமக்கு வெளியில யார் நிக்கிறா எல்லாமே வந்து பாத்துக்கிட்டு அவசியம் இல்லை. டிஸ்பிளேலயே நம்ம உள்ள இருந்தே பாத்துக்கிட்டு அப்புறம் ஓபன் பண்ணலாம். பாத்ரூம்ஸ்க்கு வந்து ஐலீஃப்ல வந்து ஃபைபர் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கல. அலுமினிய டோர்ஸ், பிளாஸ்டிக் டோர்ஸ் எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும் போது ஃபைபர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு தண்ணி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்டா இருக்கிறதுனால ஃபைபர் டோர்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் சொன்னது எல்லாமே ஹையர் ரேஞ்சில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்கிற மாதிரி ஜிஐயுமே இருக்குது கேல்வ அலுமினியமும் இருக்குது. கேல்வ அலுமினியம்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே 14 கேஜ் தான், 2mm ஷீட்டு 90mm திக்னஸ். ரொம்ப அதிகமாக குவாலிட்டியாக வேணும்னு நினச்சி அந்த 90mm திக்னஸ் வந்து பயங்கரம். அதே மாதிரி இந்த விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 650 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு யூபிவிசி விண்டோ போட்டிங்க அப்படின்னா உள்ள வந்து நீங்கள் 450 வந்து உள்ள விட் அவுட் கிரில், நீங்கள் கிரில் உள்ளே ரெடி பண்ணீங்க அப்படின்னா இதை விட ரொம்ப காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுவுமே லைஃப் டைமானு சொல்ல முடியாது. நம்ம சேஃப்டி கம்பேர்டிவ் பார்த்தோம்னாலுமே இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஐலீஃப்ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டோர் மட்டும் ஸ்பெஷல் இல்லாம டோருக்கு ஸ்பெசிபிக்கா ஹேண்டில்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், நம்பர் லாக்கிங், கார்டு ஆக்சஸ், ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் நிறைய கொடுக்கும்போது கார்டு ஆக்சஸோட கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல நிறைய வேரியன்ட் இன்னும் ஹேண்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகே. பட் லாக்கிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் இருக்கிறதுனால என்ன ஹெவின்றது, அது நார்மலா நம்ம கீ போட்டு யூஸ் பண்ற அதே மாதிரி சி டைப் லாக்கிங் எல்லாம் மல்டி லாக்கிங் எல்லாமே இதுலயே வந்துடும். இது வந்து நமக்கு டிஜிட்டலைஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வித் கார்டு வித் நம்பர் ஆக்சஸ் அடிஷனலா கீ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஐலீஃப் வந்துட்டு என்ன ஒரு யூனிக்கான ஃபீச்சர், யூனிக் செல்லிங் பாயிண்டா நீங்க பண்றது எது? யூனிக் செல்லிங் பாயிண்டா நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கம்பெனின்றதுனால இவங்களுக்கு நிறைய வந்து அப்டேட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கம்பெனி ஸ்டார்டிங்ல இருந்த டோர்ஸோட வேரியன்ட் விட இப்போ வந்திருக்கிற வேரியன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நிறைய மாத்திருக்காங்க, அப்டேட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த டோர் கூட இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும்
இஷ்யூ கிடையாது. மேக்ஸிமம் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரது என்னன்னா சாவி மிஸ் பண்ணிட்டோம், சாவி வந்து தொலைஞ்சிருச்சுன்றது. இப்ப நம்ம என்னதான் அஞ்சு கீ கொடுத்தாலுமே ஒரு நாளைக்கு உள்ள வச்சுட்டு ஒரு கீயை நாக் பண்ணில ஒரு கீயை தொலைச்சிட்டாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் அட்டன் பண்றத தவிர மத்தபடி டோர்ஸ்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் கிடையாது. அதனாலதான் நீங்க ஐலீஃபோட இவ்வளவு நாள் பயணிச்சு. கண்டிப்பா கண்டிப்பா சார், பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் வச்சிருக்கீங்க, அதுவும் சேலத்துல ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க, டீல்டோட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷமா இவங்க வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு இருக்காங்க. சில நேரங்கள் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கும், இவ்வளவு நாட்களா இருக்கிறாங்களே அப்படின்னா இவங்கள்ட்ட எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு ஒரு வீட்டுக்கும் என்ன மாதிரியான டோர்ஸ் தேவைப்படும், ஒரு சிலர் மாடர்ன் எதிர்பார்ப்பாங்க, சிலர் ட்ரெடிஷனல் எதிர்பார்ப்பாங்க, எல்லாத்துக்குமே தனித்தனியான வித்தியாசமான பேட்டர்ன் டிசைன்ல வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 50+ வெரைட்டிஸ் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. அதான் யூனிக்கா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ரொம்ப நாளா இவங்க இந்த மாதிரி டோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது நாங்க வந்திருந்தோம். அதே மாதிரி இந்த காஸ்ட்டுக்கு வந்து வேல்யூவான ஒரு மெட்டீரியல் இது இருக்குன்னு சொல்லலாம். 17 வருஷமா இங்க பண்ணும்போது இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஒன்னு ஒன்னா ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து உங்க வீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்ல நல்லா இருக்கும் நம்ம சொல்லலாம். ஐலீஃப் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இந்த டோர்ஸ் உங்க வீட்டுக்கு போட்டும் இல்லைன்னா இந்த டோர்ஸ் ரிலேட்டடா நீங்க டீலர்ஷிப் பண்ணணும்னு நினைச்சுனா அவரோட காண்டாக்ட் நம்பர் டீலர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அவங்க நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டோர் போற மாதிரி தானே அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்க ஏரியால டீலர்ஷிப் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களை அசிஸ்ட் பண்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட எல்லாத்துமே ஷேர் பண்ணுங்க. இதுமா ஸ்டீம் டோர்ல இவ்வளவு வருஷமா ஒரு கம்பெனி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியட்டும். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு யூஸ்ஃபுல்லான கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோட சிவன் இன்ஜினியரிங் சிம்பிள் இந்த வீடியோ சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது அக்டிங் சொல்லுறேன்.